ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் க்ளோ சேனல். நாம இன்னைக்கு ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரிஸ் வந்து ஈசி டூல பார்ட் டூ வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன்ல வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்துருந்தோம். இன்னைக்கு பார்ட் டூல நெக்ஸ்ட் 10 கொஸ்டின் வந்து பார்க்கலாம்னு இருக்கோம். சரிங்களா? ஓகே, வாங்க போகலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் நம்ம இன்னைக்கு பார்ட் டூல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் ஆர் த பிரைசிங் மாடல்ஸ் ஆஃப் த ஈசி டூல்ஸ். ஈசி டூல்ஸ்ல என்னென்ன பிரைசிங் மாடல் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு 5 டைப் ஆஃப் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிமேன். நம்ம நார்மலாக போய் இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணோன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிமேன் தான். ஆன்டிமேன் ப்ரைஸ் தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு, தென் ஸ்பாட்டு, தென் ஷெட்யூல்டு, டெடிக்கேட்டட். சரிங்களா? ஆல்ரெடி ஆன்டிமேன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, பர் ஹவர் பேஸ்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல், நீங்கள் ஏடபிள்யூஎஸ் கமிட்மெண்ட் இல்லாமல் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5 hours 2 hours இந்த வாட் அவர் நீங்கள் வந்து உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது ஆன்டிமேன். அது எந்த விதமான ஏடபிள்யூஎஸோட எந்த கமிட்மெண்ட் இல்லை, அதனால் அதோட ப்ரைஸ் தனியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நார்மலாக S3 AWS S3 கால்குலேட்டரில் போனீங்கன்னா அதோட ப்ரைஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஆன்டிமேன் வந்துட்டு ஓகேங்களா. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, அதாவது 1 year or 3 years. நெக்ஸ்ட் கொஸ்டின் அது வரும். 1 year or 3 years அப்படின்னு சொல்லி AWSல நான் கம்பல்சரி 1 year 3 years வந்து நான் ரன் பண்ணுவேன் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30-40% வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரிடக்ஷன் ஆகி கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இன்சூரன்ஸ். ஸ்பாட் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்துட்டு AWSல இருக்கக்கூடிய அன்யூஸ்டு ரிசோர்ஸ், அதாவது AWSோட டேட்டா சென்டரில் அன்யூஸ்டாக இருக்கக்கூடிய, அதாவது யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஈசிடி இன்சன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெட்டிங் டைப்பில், அதாவது ஒரு 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 சர்டன் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ரிடக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து உங்கள் டெஸ்டிங் பர்பஸ் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாட் இன்சன்ஸ் வந்து அது வந்து மோர் தன் 90% வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸ்பாட் இன்சன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல்டு. அந்த ரிசர்வ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சட்டன் டைம் மட்டும் ஷெடியூல்டு வேணும், அதாவது எனக்கு மந்த்லி ஒரு 5 days மட்டும் இல்லை 2 days மட்டும் எனக்கு வந்துட்டு என்ன இருக்கும், எனக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எவ்ரி மந்த் ஆன் வைஸ் வந்துட்டு ஒரு ஷெடியூல் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட வந்து ரிசர்வ் டைப் வாங்கினீங்கன்னா அது வந்து ஷெடியூல்டு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெடிக்கேட்டட்ன்றது கம்ப்ளீட்டாக வந்து ப்ரைசிங் மாடலே அப்படின்னு அந்த பேஸ் மிஷின், அதாவது அந்த சர்வரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோஸ்டே வந்து உங்களுக்கும் டெடிக்கேட்டடாக கொடுக்குறது. சரிங்களா? அந்த மாதிரியான டைப் வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட் ஹோஸ்ட் ஆர் டெடிக்கேட் இன்சூரன்ஸ் அப்படி ரெண்டு இருக்குது அதுலேயே. ஆனால் அது எல்லாமே காமனாக வந்து டெடிக்கேட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவீங்க, அதாவது உங்கள் கூட ஷேர்டாக இன்னொருத்தருடைய இன்சூரன்ஸ் ஓஎஸ் வந்து இன்னொருத்தருடைய இன்சூரன்ஸ் வந்து ரன் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட். அது வந்து ப்ரைஸ் வந்து இதை விட ஹையாக இருக்கும் உங்களுக்கு, ஆன் டிமாண்டு மற்றதை விட ஹையாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி 5 டைப்பாக இது டைப் ப்ரைசிங் மாடல் வந்து ஈசிடியில் வந்து அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? தென் வாட் ஆர் த ரிசர்வ் இன்சூரன்ஸ். ரிசர்வ் இன்சூரன்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ரிசர்வ் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுல சொன்ன மாதிரி ஒரு AWSல உங்களுக்கு நான் ஒரு கமிட்மெண்ட் தரீங்க, அதாவது கண்டிப்பாக நான் ஒரு 1 year 3 years யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கமிட்மெண்ட். இந்த M5 large இல்லை T2 large இதை வந்து நான் 1 year or 3 years வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அது இடையில வேணா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதாவது இதை விட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனோட நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து என்ன ஆகும்னா டிடக்ஷன் ஆகும் வந்துட்டு. அதாவது நம்ம 30-40% வந்து ப்ரைஸ் வந்து டிடெக்ஷன் ஆகும். இந்த மாதிரி ரிசர்வ் டைப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதான் ரிசர்வ் டைப் அப்படிங்கிறது வந்து இது 1 year 3 years அவைலபிளாக இருக்கும். அதிலே கன்வெர்ட்டபிள் இருக்குது, நான் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நீங்கள் அந்த இன்சூரன்ஸ்லேருந்து மாற்றிக்க முடியாது. இப்போ M5 large நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா M5 large மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், நீங்கள் மாற்றிக்கிற முடியாது. கன்வெர்ட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது இன்றைக்கி M5 large யூஸ் பண்ணணும், நாலு யூசேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா M5 extra large நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ப்ரைசிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நோ அஃப்ரெண்ட் இருக்குது, பார்ஷியல் இருக்குது, ஃபுல் அஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது நீங்கள் வந்துட்டு நோ அஃப்ரெண்ட்னா நீங்கள் 3 year கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, 1 year கொடுக்குறீங்க, ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெண்டில் எதுவுமே பே பண்ணல, அஃப்ரெண்ட்டாக எதுவும் பே பண்ணல அப்படின்னு நோ அஃப்ரெண்ட். இந்த மாதிரி போனாலே ப்ரைஸிங் உங்களுக்கு ஒரு மோர் தென் 30% கம்மியாயிடும். பார்ஷியல் அஃப்ரெண்ட்ன்றது உங்களுக்கு வந்துட்டு ஒரு 6 months அமௌண்ட் வந்து நம்ம முன்னாடியே 1st month பே பண்ணுறேன் அப்படின்றது. ஃபுல் அஃப்ரெண்ட் 12 months இன்சூரன்ஸோட காஸ்ட்டை நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா லிட்டில் பிட் உங்களுக்கு இன்னும் வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த 2 டைப்லேயுமே இந்த 3 டைப் ஆஃப் பேமெண்ட் நீங்கள் வந்து பண்ண முடியும் ரிசர்வ் இன்சூரன்ஸில். சரிங்களா? இதுதான் ரிசர்வ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு. இது வந்து நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் லான்ச் பண்ண பிறகும் நீங்கள் ரிசர்வ் இன்சூரன்ஸ் லெஃப்ட் காலம் இருக்கு, இதில் போய் பர்ச்சேஸ் ரிசர்வ் இன்சூரன்ஸில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தெரிவிக்கிற நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்குறோம் எப்படி இதை பற்றி ரிசர்வ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு. இந்த மாதிரி ஒரு வேலெட்டில் ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் ஆக்டிவ் ரிட்டையர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது ஆக்டிவாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்சூரன்ஸோட அது எது ரன்னிங்ல இருக்கோ அதோட மேட்ச் ஆகிற எடுத்து பில்லிங் டிடெக்ஷன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடும். அப்படி இது ரிட்டையர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நீங்கள் வாங்கின 1 year 3 years வந்துட்டு டேட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இது ரிட்டையர்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து வந்துடும் இந்த ரிசர்வன்ஸ் இந்த வேலெட்டில் வந்துட்டு. சரிங்களா? இந்த மாதிரி தான் ரிசர்வ் இன்சூரன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் இபிஎஸ் வால்யூம்ஸ். இபிஎஸ் வால்யூம்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஈசிடியோட 2 விதமான வால்யூம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஸ்டோரேஜ் பார்த்தோம். ஒன்று வந்து இன்சன்ட் ஸ்டோரேஜ் வால்யூம், அதாவது அந்த மிஷின்லேயே அந்த பேஸ் மிஷின்
விஷயம் அட்டாச் ஆகக்கூடிய வால்யூம் அதை வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது, ரீஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த இன்ஸ்டன்ஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரீஸ்டார்ட் எது வேணா ஸ்டாப் எது வேணா பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ப்ரிசிஷன் வால்யூம் தட் யூ கேன் அட்டாச் இன் த இன்ஸ்டன்ஸ் ஜிபிஎஸ் வால்யூம் யூ கேன் டேட்டா வில் பி ப்ரிசர்வ்ட். அதாவது தொடர்ச்சியாக அந்த டேட்டா இருக்கும், அதாவது நீங்க ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த டேட்டா இதுல இருக்கும். ஆனா நார்மலா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா இருக்காது இன்ஸ்டன்ஸ் ஸ்டோர் வால்யூம்ல. ஆனா இங்க இருக்கக்கூடிய டேட்டா வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூவா அதுல வந்து இருக்கும் சரிங்களா. நீங்கள் ஸ்டாப் பண்ண பிறகு உங்களுடைய டேட்டா அதில் பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த டேட்டா வந்துட்டு அந்த மிஷினில் ரன் ஆகலை, அது வந்து செப்பரேட்டாக இன்னொரு இடத்துலருந்தும் ஐஓ வழியாக உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிறது தான் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் டிபிஎஸ் அப்படின்னு எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ்னு சொல்கிறோம் சரிங்களா. ஓகே, இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த அவைலபிலிட்டி ஜோன் ஃபுல்லாக ரிப்ளிகேட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா. அதாவது அந்த அவைலபிலிட்டி ஜோன் இபிஎஸ் வால்யூன்றது அவைலபிலிட்டி ஜோன் வைஸ் ஈஸி டூ மாதிரி, அதாவது நீங்கள் மற்ற ஸ்னாப்ஷாட் ஏஎம் எடுக்கிறப்ப அது வந்துட்டு எல்லா அவைலபிலிட்டி ஜோன்லையும் ரிப்ளிகேட் ஆகும். ஆனால் இபிஎஸ் வால்யூம் அவங்க இன்ஸ்டன்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அவைலபிலிட்டி ஜோன் வைஸ், அதனால இபிஎஸ் வால்யூம் வந்து உங்களுக்கு அந்த அவைலபிலிட்டி ஜோன் அதாவது எந்த அவைலபிலிட்டி ஜோன் சூஸ் பண்ணுறீங்க அதுக்குள்ளே மட்டும் ரிப்ளிகேட் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா. ஓகே, தென் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் அவைலபிள் இபிஎஸ் மேக்ஸிமம் வால்யூம் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சரிங்களா. அதாவது என்னென்ன டைப் ஆஃப் வால்யூம்லாம் இருக்குது அப்படின்னு, அதில் மினிமம் மேக்ஸிமம் வால்யூம்லாம் என்னென்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு டைப் இருக்கு மொத்தம். ஜென்ரல் பர்பஸ் ப்ரொவிஷனல்டு மேக்னெட்டிக் த்ரூ புட்டு கோல்டு சரிங்களா. அஞ்சு டைப் வந்து உங்களுக்கு இருக்கு. மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா. ப்ரொவிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆப்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஐஆப்ஸ் வந்துட்டு. ஐஆப்ஸ் என்ன அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மொத்தம் அஞ்சு டைப்பில் இருக்குது. ஜென்ரல் பர்பஸ் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் இபிஎஸ் வால்யூம் நீங்கள் வால்யூமில் போனீங்க அப்படின்னா கிரியேட் வால்யூம் இல்லை இன்சன்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணும்போது பார்க்கலாம் சரிங்களா. அஞ்சு டைப்பில் உங்களுக்கு இருக்கும் ஜென்ரல் பர்பஸ். இதோடைய பக்கத்தில் இருக்க ப்ராக்கெட்டில் இருக்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிபி டூ ஐஓ ஒன் இது கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எஸ்சி ஒன் எஸ்டி ஒன் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஏபிஐ நேம். ஜென்ரல் பர்பஸ் ப்ரொவிஷனல்டு கோல்டு த்ரூ புட்டு மேக்னெட்டிக் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஓஎஸ் டிரைவ் யூஸ் பண்ணக்கூடியது. ஆக்சுவலாக ஓஎஸ் டிரைவ் வந்து ஓஎஸ் அதாவது ரூட் வால்யூமில் ஓஎஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் ப்ரொவிஷனல் அண்ட் மேக்னெட்டிக் இது மூணில் மட்டும் தான் போட முடியும். கோல்டு த்ரூ புட் வந்துட்டு நீங்கள் இது போட முடியாது. இது என்னது நீங்களோட ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ஃபர்ஸ்ட் டிரைவ் ரூட் வால்யூம் வந்து போட முடியாது. இது வந்து உங்களுக்கு டேட்டா வால்யூமாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும் சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அது நீங்கள் இங்கே இதில் போனீங்கன்னா பார்க்கலாம். நீங்கள் லான்ச் இன்சன்ஸ் சாரி நீங்கள் இன்சன்ஸில் போயிட்டு லான்ச் இன்சன்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. இங்கே போனீங்கன்னா தெரியும் நான் ஃபஸ்ட்டு ரூட் வால்யூம் சூஸ் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு மூணு தான் ஷோ ஆகும். தென் நார்மல் டேட்டா வால்யூமில் பார்த்தீங்கன்னா அஞ்சுமே உங்களுக்கு ஷோ வரும். அஞ்சுமே ஒரு டேட்டா வால்யூம் நீங்கள் கன்சல்ட் பண்ண முடியும். ரூட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தான் கன்சல்ட் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே ஓகே, அதுக்கான ஏபிஐ நேம் வந்து இந்த ஜிபி டூ ஐஓ ஒன் ஸ்டாண்டர்டு எஸ்டி ஒன் எஸ்சி ஒன் ஓகேங்களா. ஓகே, இதில் மினிமம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ் மினிமம் ஒன் ஜிபிலேருந்து சிக்ஸ்டீன் ஜிபி. ப்ரொவிஷனல் ஐஆப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஜிபி வந்து மினிமம் சிக்ஸ்டீன் ஜிபி. மேக்னெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜிபிலேருந்து ஒன் டிவி தான் ஒன் டிவி வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். அது மூலம் யூஸ் பண்ண முடியாது மேக்னெட்டிக். த்ரூ புட் வந்து பார்த்தீங்கன்னா 500 GB. த்ரூ புட்டு கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 500 GB போகணும், மேக்ஸிமம் 60 GB யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, அதுக்கான ஐஆப்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் த வாட் இஸ் ஐஆப்ஸ் விச் இபிஎஸ் வால்யூம் சப்போர்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஐஆப்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வால்யூம் சப்போர்ட் பண்ணும். ஒன்று வந்து ஜென்ரல் பர்பஸ் சப்போர்ட் பண்ணும் சரிங்களா. ஐஆப்ஸ்ன்றது நத்திங் பட் இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் அப்படின்வாங்க. அதாவது ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன், ஒரு ரீடு ஒரு ரைட் அப்படிங்கிறது இன்புட் அவுட்புட் அப்படின்வாங்க. இன்புட் அவுட்புட் செகண்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஐஆப்ஸ் அப்படின்னு கால்குலேட் ஆகும். இது வந்துட்டு பர்ஸ்டபிள் பெர்ஃபார்ம் பெஸ்டபிள் ஐஆப்ஸ். அது பார்த்தீங்கன்னா ஒரு பர் ஜிபிக்கு 3 ஐஆப்ஸ் இதில் ஜென்ரல் பர்பஸில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கிரெடிட் விழுந்துட்டே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் விழுந்துட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அது ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இது ஜென்ரல் பர்பஸில் சப்போர்ட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டம் இது வந்து 64,000 ஐஆப்ஸ் வரைக்கும் பர் வால்யூம் வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது தான், அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வந்து கால்குலேட் ஆகும். ரொம்ப கிரிட்டிக்கல் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ப்ரொவிஷன் போவாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இது ரெண்டுமே எஸ்எஸ்டி நல்லா தெரிஞ்சுங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே அதை சொல்கிறோம் இல்லையா, அது எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க். அதே மாதிரி இந்த ஜென்ரல் பர்பஸும் ப்ரொவிஷனல்ட்டும் இதெல்லாம் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் சரிங்களா. எஸ்எஸ்டி இதுவும் எஸ்எஸ்டி தான். அதனால தான் உங்களுக்கு வந்து ஐஆப்ஸ்ன்றதுலாம் வருது உங்களுக்கு வந்துட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஆப்ஸ் வந்துட்டு த்ரூ புட்டு கோல்டில் ஐஆப்ஸ் கிடையாது, அங்கே எம்பி பர் செகண்ட் தான் சொல்லுவாங்க. த்ரூ புட் வந்துட்டு 500 MB/s வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 250 MB/s வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, அப்போ ஐஆர் சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான், ஒன்று வந்துட்டு ஜென்ரல் பர்பஸ் இன்னொன்று வந்து த்ரூ ப்ரொவிஷன். இந்த ரெண்டு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா. ஓகே ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இபிஎஸ் ஸ்னாப்ஷாட். இபிஎஸ் ஸ்னாப்ஷாட்னா என்ன அப்படிங்கிறாங்கன்னா இபிஎஸ் ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது உங்களோட வால்யூமை நீங்கள் எடுக்கக்கூடிய பேக்கப் எடுக்கிறது தான் ஸ்னாப்ஷாட். அது இன்க்ரிமெண்ட் டைப்பில் அந்த பேக்கப் நடக்கும் சரிங்களா. அது ஃபஸ்ட்டு பேக்கப் சொல்கிறாங்க பாரு. இபிஎஸ் ஒரு ஃபஸ்ட்டு பேக்கப்னா டேக் டைம்ஸ் அண்ட் மோர் டைம். அதாவது
நீங்கள் ஒரு 500 GB வால்யூம் இருக்குது, அதுலேருந்து டேட்டா வந்து ஒரு 200 GB இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறப்ப ஸ்னாப்ஷாட் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது இன்கிரிமெண்டல் அதில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும் அந்த இன்கிரிமெண்டல் மட்டும் உங்களுக்கு எடுக்கும், சரிங்களா? இந்த மாதிரி இன்கிரிமெண்ட் டைப்லேயே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்னாப்ஷாட் நீங்கள் எடுக்கிறீங்க, அதை ஷெட்யூல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுக்கும் உங்களுக்கு வந்து. அது வால்யூம் அப்படிங்கிறது உங்களுடைய சாரி ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது உங்களுடைய வால்யூம்லேருந்து எடுக்கிறது, சரிங்களா? அடுத்து ஏஎம்ஏ கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். அது வந்து இன்ஸ்டன்ஸ்லேயும் எடுக்கிறது. இப்போ நீங்கள் வால்யூமில் போயிட்டு ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வால்யூம்லேருந்து நீங்கள் எடுக்கிறது என்னது கிரியேட் ஸ்னாப்ஷாட், ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது, ஓகேவா? இது நீங்கள் ஷெட்யூலும் பண்ணிக்கலாம். லைஃப் சைக்கிள் மேனேஜரில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷெட்யூல் பண்ணிக்கலாம். எப்போ எந்த டைம் வந்து எடுக்கணும், என்னென்ன டேக்ல இருக்கிறதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக் ஷெட்யூல் பண்ணுறதுல அப்படி கொண்டு வந்துட்டாங்க. இது இன்கிரிமெண்டல் எடுக்கும். ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டீங்கனாலே உங்களுடைய டேட்டா வந்துட்டு அரௌண்டு உங்களுடைய டேட்டா வந்துட்டு எல்லா அவைலபிலிட்டி வந்து ரிப்ளிகேட் ஆரம்பிச்சிடும், சரிங்களா? உங்களுடைய டேட்டா வந்துட்டு எங்கே இருக்கும், உங்களுடைய இப்போ நம்ம மும்பையில் எடுக்கிறோம் அப்படின்னா 3 ரீஜன் 3 அவைலபிலிட்டி ஜோன்லேயும் உங்களுடைய டேட்டா என்ன ஆகும், ரிப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ரிப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களால் ஒரு வால்யூம் வந்து எடுக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி ஜோன் 1A இருக்குது, ஏபி சவுத்து 1A இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளிகேட் ஆகிடும். தென் நீங்கள் அந்த வால்யூமில் இருந்து அந்த ஸ்னாப்ஷாட்லேருந்து 1B இல்லைனா 1C உங்களுக்கு என்ன பண்ண முடியும், நியூவை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நியூவை வந்துட்டு நியூ வால்யூம் வந்து நீங்கள் அந்த அந்த இதில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுதான் ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது. ஏஎம்ஏ என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஎம்ஏ அப்படிங்கிறது அமேசான் மிஷின் இமேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஆஃப் த கண்டென்ட். இது வந்து உங்களுடைய ஓஎஸ்ஏ வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எடுத்து வைக்கிறது உங்களுக்கு வந்துட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்கிடெக்ட், அது x86 ஆர்கிடெக்டா இல்லைனா ARM ஆர்கிடெக்டா அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களோட சாஃப்ட்வேர் விண்டோஸா லினக்ஸா என்ன காரணம், இது எல்லாமே இருக்கிறது தான் ஏஎம்ஏ அப்படிங்கிறது வந்து. இது வால்யூம்லேருந்து எடுக்க முடியாது, இது இன்ஸ்டன்ஸ்லேருந்து எடுக்கிறது தான், அட்டாச் இன்ஸ்டன்ஸ்லேருந்து எடுக்கிறது. அந்த இன்ஸ்டன்ஸ் என்னென்னலாம் மேப் ஆயிருக்கு டிவைஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஏஎம்ஏல இருக்கும், சரிங்களா? நார்மலாக ஸ்னாப்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது உங்களுக்கு வந்து, அந்த வால்யூமை மட்டும் இன்க்ரிமெண்ட்டில் எடுத்து வைக்கும். ஆனால் ஏஎம்ஏ வந்துட்டு இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து வைக்கும், சரிங்களா? ஆனால் ஏஎம்ஏ ஆல்சோ ஒன் ஆஃப் த ஸ்னாப்ஷாட் தான். நீங்கள் ஏஎம்ஏ எடுத்துட்டீங்க அப்படின்னாலே இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பேஸ் மிஷின் ஒரு ரூட் வால்யூம் இருக்குது, ஒரு ரூட் வால்யூம் வந்து வச்சுருக்கிறீங்க, ப்ளஸ் அதில் வந்துட்டு ரெண்டு வால்யூம் டேட்டா வால்யூம் வந்து அட்டாச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஏஎம்ஏ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏஎம்ஏ கிடைக்கும், ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் டீரிஜிஸ்டர் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியாது. அதுக்கு கீழே அரௌண்ட் 3 ஸ்னாப்ஷாட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஸ்னாப்ஷாட் செஷன் வந்து ஸ்டோர் ஆகும், ஓகேங்களா? அந்த ஏஎம்ஏ கீழே இந்த ஸ்னாப்ஷாட் ஸ்டோர் ஆகும். அப்புறம் நீங்கள் ஏஎம்ஏ டீரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஸ்னாப்ஷாட் என்ன பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். இதுவும் இன்க்ரிமெண்டில் தான் உங்களுக்கு வந்து நடக்கும். ஆனால் ஏஎம்ஏ வந்து உங்களால் வந்துட்டு என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு திருப்பி நீங்கள் ரீலான்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய இந்த ஏஎம்ஏலேருந்து திருப்பி நீங்கள் ரீலான்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே முன்னாடி இருந்த 1 ரூட் வால்யூம் ப்ளஸ் 2 டேட்டா வால்யூம் கூட ஒரு மிஷின் வந்து உங்களுக்கு லான்ச் ஆகிடும், சரிங்களா? ஆனால் ஸ்னாப்ஷாட்லேருந்து அப்படி பண்ண முடியாது. ஸ்னாப்ஷாட்லேருந்து ஒரே ஒரு சிங்கிள் வால்யூம்லேருந்து எடுக்கக்கூடியதா ஸ்னாப்ஷாட், சரிங்களா? ஏஎம்ஏ ஆல்சோ ஒன்று ஸ்னாப்ஷாட் தான். ஆனால் இந்த அடிஷனல் டீடைல் எல்லாம் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுது உங்களுக்கு வந்துட்டு ஏஎம்ஏல வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுது, சரிங்களா? ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் எலாஸ்டிக் ஐபி, EIP IP அதாவது எலாஸ்டிக் ஐபின்னு என்ன, ஹவு மெனி எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் இந்த AWS ஆஃபர். எலாஸ்டிக் ஐபின்னு நத்திங் பட் நீங்கள் வந்துட்டு இது டைனமிக்கான நீங்கள் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய ஸ்டாட்டிக் ஐபி வந்து நீங்கள் நார்மலாக இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணணும் உங்களுக்கு கிடைக்க விடுவது பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐபி. அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ ஃபுல்லாக நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறீங்க அப்போ சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு வந்துட்டு. அந்த ஐபி நீங்கள் பிரேக் பண்ணி நான் வந்துட்டு இப்போ ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்லாம் போகும்போது உங்களுக்கு ஐபி வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, அதுக்காக வந்தது தான் வந்து எலாஸ்டிக் ஐபி. நீங்கள் அதை நார்மல் ஏற்படக்கூடிய டைனமிக் ஐபி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எலாஸ்டிக் ஸ்டாட்டிக் ஐபி நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை ஸ்டாப் பண்ணி நாளைக்கு ஆன் பண்ணுறீங்கனாலும் உங்களோட ஐபி சேஞ்ச் ஆகாது, சரியா? சேம் ஐபி தான் இருக்கும். அதுதான் எலாஸ்டிக் ஐபி அப்படிங்கிறது. இது வந்துட்டு 5 IP பர் ரீஜனுக்கு வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க மினிமம். அதுக்கப்புறம் என்ன நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அது காஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24/7 நீங்கள் இன்சூரன்ஸ் ரன்னிங்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா நோ காஸ்ட், காஸ்ட்டே கிடையாது, நோ காஸ்ட், சரிங்களா? அப்படி அட்டாச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து காஸ்ட் ஆகும், சரிங்களா? அட்டாச் ஆகாமல் நீங்கள் ஒரு 10 hours தான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க இன்சூரன்ஸ் அப்படின்னா மீச்சர் இருக்கக்கூடிய 14 hours வந்துட்டு என்ன ஆகும், உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து கால்குலேட் ஆகும், சரிங்களா? தென் வந்து ரீமேப் அப்படின்வாங்க. ரீமேப் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்சூரன்ஸ் டிஸ்அசோசியேட் பண்ணிட்டு இன்னொரு இன்சூரன்ஸ் அட்டாச் பண்ணுறது, அது பேர் ரீமேப் அப்படின்றாங்க. இது மாதிரி 100 ரீமேப் வந்து ஃப்ரீ, 100 ரீமேப் வந்து பர் மந்த்துக்கு வந்து ஃப்ரீ, அதுக்கு மேலே போனால் காஸ்ட் ஆகும். இந்த ரெண்டு விஷயத்துக்காக காஸ்ட் ஆகும். 24/7 தண்ணிங்கிலேருந்து நோ காஸ்ட், எல்லாம் சேர்த்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஆனால் அது வந்துட்டு நீங்கள் அப்படி வைக்கல, ஒரு 10 hours தான் ரன்னிங் வச்சுருக்கீங்க இன்சூரன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட் வரும். ரீமேப் அதே மாதிரி, சரிங்களா? ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹார்ட் லிமிட் சாஃப்ட் லிமிட் AWS. இந்த ஹார்ட் லிமிட் ஒன்று சாஃப்ட் லிமிட் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இந்த ELB எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 GB ஃப்ரீன்றாங்க, அதுக்கு மேலே நீங்கள் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லிமிட், ஓகேங்களா? எவ்வளோ அது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 இன்சூரன்ஸ் வரும்.
அதுக்கு மேலே வருதான் நீங்கள் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லிமிட். ஹார்ட் லிமிட் ஒரு சில ஏடபிள்யூஸில் சம்மந்தம் இப்போ டேக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 டேக் தான் இருக்குமா, இதெல்லாம் ஹார்ட் லிமிட், அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஏடபிள்யூஸ் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் லிமிட். சரிங்களா, ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மீன் பை ஈசிபி ஸ்டாட்டிஸ்டிக். ஸ்டாட்டிஸ்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா 2x2 ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2x2 வரும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்டேட்டஸ், அதாவது உங்கள் இன்சூரன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஹோஸ்ட் மிஷினுடைய ஸ்டேட்டஸ்டிக், அது நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்கு, குட்டா இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கான்னு. இன்னொன்று வந்து உங்களுடைய இன்சூரன்ஸோட ஸ்டேட்டஸ்டிக். இது வந்து 2x2 1x2 வந்தாலும் 0x2 வந்தாலும் இஷ்யூ இல்லை. 1x2 வந்தால் உங்கள் இன்சூரன்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். 0x2 வந்ததுன்னா கம்ப்ளீட்டாக உங்களுடைய பேஸ் மிஷினே ஏதோ ரிட்டைர்மெண்ட்டு ஏதோ வாட் எவர் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு இருக்கும். சரிங்களா, இதான் 18th கொஸ்டின். இதான் ஆன்சர் உங்களுக்கு வந்து 2x2 அது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்டஸ்டிக் அப்படின்றது. சரிங்களா, ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா கீபேர். வாட் இஸ் கீபேர்? கீபேர் நம்ம ஒவ்வொரு இதுலையும் இன்சூரன்ஸ் கனெக்ட் பண்ணுறப்போ கீபேர் டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். விண்டோஸ் மிஷினாக இருந்தாலும் எடுத்து கீபேர் டவுன்லோட் பண்ணி தான் பாஸ்வேர்டு எடுக்கிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பப்ளிக் உங்களுடைய ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ. இந்த கீபேர் அப்படிங்கிறது ப்ரைவேட் கீ, பப்ளிக் கீ வந்து இதோட பப்ளிக் கீ உங்களோட இன்சூரன்ஸ் இருக்கும். இது ரெண்டும் கம்யூனிகேட் ஆகிட்டு இருக்கனால தான் உங்களால் அதை லாகின் பண்ண முடியாது. கீபேர் எப்படி யூஸ் அண்ட் பாஸ்வேர்டுக்கு பதில் நம்ம பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ வச்சு லாகின் பண்ணுறோம். இந்த கீபேர் பெம்ஃபைல் அப்படிங்கிறது உங்களோட ப்ரைவேட் கீ, பப்ளிக் கீ வந்து அங்கே இருக்கும் உங்களுக்கு. இதோட பப்ளிக் கீ உங்களுடைய இன்ஸ்டியூட்டில் இருக்கும், அது ரெண்டு கம்யூனிகேட் ஆகிறதா நம்ம இன்சூரன்ஸ் வந்து லாகின் பண்ண முடியுது. சரிங்களா, ஓகே. தென் லாஸ்ட்டாக வந்துட்டு ஹவு டு அட்ரஸ் இன்ஸ்டியூட் இன்சூரன்ஸ் எப்படி அட்ரஸ் பண்ண முடியும். அட்ரஸ் பண்ண முடியும்னா மூணு விதமாக அட்ரஸ் பண்ண முடியும். ஒன்று டொமைன் நேம் வச்சு, டிஎன்எஸ் நேம் வச்சு நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம். தென் பப்ளிக் ஏபி, இன்னொன்று எலாஸ்டிக் ஏபி. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எலாஸ்டிக் ஏபின்றது ஸ்டாட்டிக் ஏபி, இது சேஞ்ச் ஆகாது. நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பப்ளிக் ஏபின்றது எப்போ நாள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா, இது பப்ளிக் ஏபி. தென் பப்ளிக் டொமைன் நேம், டிஎன்எஸ் நேம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த டிஎன்எம்ஸை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அட்ரஸ் பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா, அப்போ 3 டேப்பாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்யூ செஷனில் பார்ட் 2 வந்து பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு 10 கொஸ்டின் பார்த்துட்டு இன்றைக்கி மொத்தம் வரைக்கும் 20 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். அடுத்த செஷனில் நம்ம அடுத்திருக்கக்கூடிய 10 கொஸ்டின் பார்க்கலாம். சரிங்களா, நம்ம இன்னொரு வீடியோவில் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.